நாங்கள் அரசுக்கு வச்ச ஒரு கோரிக்கை மாத்திரம் நிறைவேற்றுறீங்களா? எங்களை கருணை கொலை பண்ணிருங்க, தயவுசெய்து சொல்லுங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அங்கே வழிபாடு நடத்தணும்னு கேட்குறோம். இதில் எந்த வகையில் சட்டவிரோதம்? நம்ம பேசுறதுக்கு அது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீதி கிடைக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அங்கே வழிபாடு நடத்தணும்னு கேட்குறோம். இதில் எந்த வகையில் சட்டவிரோதம்? சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி கூறி எங்களை திருப்பூர் மாவட்டத்துக்கு அழைத்து வந்ததான காவல்துறை இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்திலே வாகனத்தை நிறுத்தி எங்களை இறங்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள். காவல்துறை பெண்களை அடித்து சிறு குழந்தைகளை உதைத்து மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனமான காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதான இந்த அரச பயங்கரவாதத்தை கண்டு நீங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தரும்படி நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒட்டுமொத்த காவல்துறையும் சிறுபான்மை மக்களை அடக்கும் முறையில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான காவல்துறை சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறதிலும் சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடுக்குகிறதிலும் மிக தீவிரமாய் செயல்பட்டு வருகிறதை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். ஆகவே மக்கள் இதை கண்டு நீங்கள் எங்களுக்காக ஆதரவு தெரிவிக்க அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன சார் கீழே வரமாட்டாங்க சார்? எதா இருந்தாலும் இப்படியே பேசுங்க, கீழே வரமாட்டாங்க சார். நாங்கள் அரசுக்கு வச்ச ஒரு கோரிக்கை மாத்திரம் நிறைவேற்றுறீங்களா? எங்களை கருணை கொலை பண்ணிருங்க, தயவுசெய்து சொல்லுங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அங்கே வழிபாடு நடத்தணும்னு கேட்குறோம். இதில் எந்த வகையில் சட்டவிரோதம்? நம்ம பேசுறதுக்கு அதை கொடுத்து கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் பத்தியா மிரட்டுறா? இதுக்கு உயிரோட கொளுத்தி எல்லாமே சார், எதுக்கு சிறுபான்மைகளை வச்சுக்கிட்டு உயிரோட வச்சு வதைக்கிறீங்க, கொன்றுங்க. உயிரோட ஒவ்வொரு நாளும் நீதி கிடைக்காம சாகருக்கு வழி கொன்றுங்க. என்ன சொல்றேன்னா,
நம்ம நம்பி நிறைய குழந்தைகள் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, நம்ம நம்ம பார்த்துக்குவோம் சரியா? இவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இருக்காங்கடா பாக்குறாங்கல்ல, போகட்டும், அவங்க சென்னையில கவலை வைக்க மாட்டாங்க, வருவாங்க, இங்கதான் வருவாங்க திரும்ப. எல்லாத்துக்கும் கலெக்டர் தானே, எங்களுக்கும் அவர் தானே கலெக்டர், வரட்டும் வரட்டும். நீதி கேட்டா ஆள் வச்சு மிரட்டுறது, எவ்வளவு தூரம் பண்றீங்க எல்லாரும்? நீங்கதான் ஒண்ணு சொன்னா செய்ய மாட்டீங்க, ஆனா நான் சொன்னா செய்வோம். சென்னையில இருந்து நம்பி வாக்கு கொடுத்து நீங்க போங்க, உங்களுக்கு அங்க கலெக்டர் பேசுவாரு, மாற்று இடம் கொடுப்பாருன்னு சொல்லி சென்னையில இருக்க உயர் அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு கொடுத்து 15 போலீஸ்காரங்களோட எங்களை அனுப்பி வச்சுட்டு நடு ரோட்ல இறங்குன்னு வழக்கட்டாயம் பண்றாங்க. நாங்கள் இருந்து கலக்கலாம்.